ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளண்டி டெக். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, வாட்டர் டே, வேலண்டைன்ஸ் டேன்னு கிட்டத்தட்ட 118 மேற்பட்ட விழாக்களை ஒவ்வொரு வருஷமும் ஹோல் வேர்ல்டும் காமனாக கொண்டாடிட்டு வராங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே கொண்டாடப்படுறதுக்கு பின்னாடி ஒரு தனித்துவமான வரலாறும், அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளவே அந்த விழாக்கள் எல்லாம் எது கொண்டாடுறாங்கிற ரீசனும் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஃபன்னான, ஒரு கிரேஜியான ஹிஸ்டரி இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அந்த இந்த நாளில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவத்தையும் நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். வெல், இந்த ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தோட முட்டாள்கள் தினத்தோட முழு ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும்னா நாம 16th செஞ்சுரிக்கு போய் ஆகணும். 16th செஞ்சுரியில் யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரான்ஸுங்கிற நாட்டில் பிரான்ஸுங்கிற நாட்டில் ஜூலியன் கேலண்டருங்கிற ஒரு முறையை பின்பற்றிட்டு வராங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜூலியன் கேலண்டரை பின்பற்றிட்டு வர்றப்ப அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏப்ரல் 1 தான் நியூ இயராக இருந்துச்சு. அவங்க அந்த மக்கள் எல்லாமே ஏப்ரல் 1 தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 1 வர்றதுக்கு முன்னாடியே மார்ச் பெஸ்டில் இருந்தே அங்கே பிரான்ஸுங்கிற அந்த நாட்டில் பயங்கரமான கோலாகலமான விழாக்களெல்லாம் நடத்துவாங்களாம். அதுலேயும் குறிப்பாக மார்ச் 31 ஏப்ரல் 1 அப்போ பயங்கரமான ஒரு விழா, கோலாகலமான விழாக்கள் எல்லாம் அங்கே பிரான்ஸில் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப போப் மன்னர்கள் தான் வந்து 15th செஞ்சுரியிலையும் 16th செஞ்சுரியிலையும் யூரோப்பில் இருந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றப்ப 1582 பிரான்ஸை ஆட்சி செஞ்சுட்டு வந்த போப் மன்னர் ஒருவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இனிமேல் வந்து பிரான்ஸில் வந்து ஜூலியன் கேலண்டர் முறை பின்பற்றப்படாது, கிரிகார்டன்ங்கிற ஒரு புதிய காலண்டர் முறை பின்பற்றப்படும்ங்கிற ஒரு புதிய அறிவிப்பை வந்து கொடுக்குறாரு. கிரிகார்டன் காலண்டர் முறைப்படி ஜனவரி தான் வந்து நியூ இயர். நாம் இப்போ உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்கள, அது மாதிரி வந்து ஜனவரி 1 தான் நியூ இயருங்கிற கான்செப்ட் வந்து கிரிகார்டர் காலண்டர் முறையில் இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இவர் வந்து போப் மன்னர் வந்து சொன்ன காலத்தில் வந்து பிரிண்ட் மீடியாவும் சரியாக வளரலை, சோசியல் மீடியா வந்து இப்போ இருக்கிற மாதிரியான வளர்ச்சியும் அங்கே அப்போலாம் கிடையாது. பிரிண்ட் மீடியாவே சரியாக வளர்ச்சி இல்லாததுனால பல மக்களுக்கு வந்து போப் மன்னர் சொன்ன இந்த செய்தி வந்து தெரியாமையும் போகுது. சில மக்களுக்கு தெரியுது, அதுலேயும் சில மக்கள் தான் ஜனவரி 1 வந்து நியூ இயராக வந்து ஏற்றுக்கிறாங்க. பல மக்களுக்கு வந்து இது பிடிக்கல, போப் மன்னர் சொன்னது பிடிக்கல. ஏன்னா வந்து வருஷமாக வந்து ஏப்ரல் 1 தான் வந்து நம்ம நியூ இயராக கொண்டாடிட்டு வர்றோங்கிற அந்த கான்செப்ட்லேயே அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. போப் மன்னர் சொன்னதை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே ஜனவரி 1 வந்து நியூ இயராக கொண்டாடுறாங்க. இவங்க ஏற்றுக்காதவங்க எல்லாருமே வந்து ஏப்ரல் 1 அப்போ வந்து நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, இந்த ஜனவரி 1 வந்து ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து ஏப்ரல் 1 நியூ இயராக கொண்டாடிக்கிட்டு வர்ற எல்லாத்து வீட்டுக்கும் வந்து ஒரு ஃபன்னுக்காண்டி வந்து நீங்கள் எல்லாருமே ஃபூல்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணி ஃபன்னுக்காண்டி வந்து கிஃப்டெல்லாம் அனுப்புகிறாங்க. அவங்கள வந்து பயங்கரமாக ஓட்டுறக்காண்டி வந்து பல முயற்சிகளை வந்து பண்ணுறாங்க. இந்த பழக்கம் வந்து பிரான்ஸில் வந்து இருந்த இப்படியே வந்து தொடர்ந்துகிட்டே வருது. யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டனுக்கே வந்து இந்த பழக்கம், ஏப்ரல் 1 முட்டாள்கள் என்ற கொண்டாடுற பழக்கம் 18th century அப்போ வருது. பிரிட்டனுக்கு வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இந்த ஏப்ரல் 1ங்கிறத வந்து கொண்டாடுறத வந்து தொடங்கி இருக்காங்க. எப்படி பரவி இருக்கும் இந்த ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் 1 ஃபுல்ஸ் டேங்கிற இந்த முட்டாள்கள் தினத்தை கொண்டாடுறது எப்படி பரவி இருக்கும்னா, வந்து பிரிட்டன் வந்து 19th century அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஆட்சி பண்ணிட்டு வந்த அந்த ஒரு சமயத்தில் வந்து பல நாடுகளுக்கும் வந்து பிரிட்டனில் இருந்து இந்த ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தை கொண்டாடுற இந்த ஒரு கான்செப்ட் வந்து பரவி இருக்கும். கடைசியாக பிரிட்டன் கிட்ட இருந்து மட்டுமே
65 நாடுகள் வந்து சுதந்திரம் பெற்றிருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 241, அதில் 195 தான் இன்னைக்கு வரைக்கும் கூட இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போனா வந்து 65 நாடுகளை வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு பிரிட்டனுங்கிற இந்த குட்டி நாடு ஆட்சி செஞ்சிருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நான் இந்த வீடியோட கடைசியில் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த முக்கியமான சம்பவம் என்னன்னா வந்து கூகுள் கம்பெனியுடைய முன்னாள் சிஇஓக்களான லேடி பேஜ் மற்றும் சர்கே ஃப்ரீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண நாள் என்னன்னா வந்து ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண அந்த ஒரு நாளில் தான் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பிறந்து போன சுந்தர் பிச்சைங்கிற அந்த ஒரு பையன் வந்து போய் சுந்தர் பிச்சை அந்த ஒரு மனுஷன் போய் அந்த இன்டர்வியூல கலந்துகிட்டு கூகுள் கம்பெனியில வந்து ஒரு மிகப்பெரிய தரத்தை அடைஞ்சாருங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெல், நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிளண்டி டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.